Hi friends, this is Shoba from Krishoba Academy. இன்னைக்கு நம்ம another ஒரு மேக்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். 2.6 எக்ஸசைஸ், 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஸ்கூல் புக்கில் 2.6 எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுவுமே வந்து ஒரு கண்டினியூஷன் ஆஃப் ஏபி, அதாவது கூட்டு வரிசை இருக்குதுங்களா, அதோடைய கண்டினியூவேஷன் தான். சரிங்களா, கூட்டுத்தொடர் வரிசையோட கண்டினியூவேஷன் தான் இது. முன்னாடி இருந்த சம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கூட்டுத்தொடர் வரிசையை வச்சு நமக்கு வந்து எப்படி போடணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் சம்ஸு, அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம் ஆஃப் சீரீஸ், அதாவது கூடுதல் கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதல் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி சில சம்ஸ்லாம் இருக்கும். அந்தனுடைய சம்ஸ்லாம் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து நம்ம மெயினாக வந்து ஃபார்முலா. சரிங்களா, அதாவது கூடுதல் கேட்டாங்க, அதாவது கூட்டுத்தொடர் வரிசையுடைய கூடுதல் கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம ஃபார்முலா தெரிஞ்சுட்டு அந்த ஃபார்முலாவை நம்ம எதுக்கேற்ற மாதிரி எந்த சமுக்கேற்ற மாதிரி எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம். சரிங்களா, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு சம் பாருங்களேன். கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, 3, 7, 11 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லிட்டாங்க 40 உறுப்புகள் வரை அப்படின்ட்டு. அந்த சீரீஸில் வந்து 40 உறுப்புகள் வந்து இருக்குது அப்படின்றத வந்து அவங்க சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்போது இதனுடைய கூடுதல் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து கூட்டுத்தொடரைய ஃபார்முலா என்ன, a+n-1 into d, இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னென்னா, நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், SN சம்மேஷன் ஆஃப் சீரீஸ், ஓகேங்களா, சம்மேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் சீரீஸ், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், ஓகேங்களா. SN இஸ் ஈக்குவல் டு n/2 into 2a+n-1 into d, இதுதான் ஃபார்முலா. சம்மேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, உறுப்புகளின் எண்ணிக்கையோட கூடுதல் என்ன அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா, இதுதான் ஃபார்முலா. சரிங்களா, ஸோ நமக்கு தெரிஞ்சது வந்து எத்தனை எண்ணோட வேல்யூ தெரியணும், அதுக்கப்புறமா டியோட வேல்யூ தெரியணும், ஏவோட வேல்யூ தெரியணும், கரெக்டு தானே. இந்த சம்லேருந்து எண்ணோட வேல்யூ என்ன, n = உறுப்புகள், 40 உறுப்புகள் வரை அப்படின்ட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ எண்ணோட வேல்யூ 40, ஏவோட வேல்யூ ஃபஸ்ட் டேர்மோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ 3. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸு, காமன் டிஃப்ரென்ஸோட வேல்யூ என்ன, t2 - t1, t2 என்னது 7, 7 - 3 என்ன, 4. ஸோ டிஃப்ரென்ஸு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ சம்மேஷன் ஆஃப் டேர்ம்ஸு என்ன, ஈஸியாக கூடுதல் மொத்தமாக உறுப்புகளுடைய கூடுதல் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி. என்ன, SN = 40/2 into 2 into 3 + 40 - 1 into d, அவ்வளோதான். ஸோ இது வந்து கேன்சல் பண்ணால் 20 கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு 2 3 = 6, 6 + 39 into 4, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 20 into 6 + 39 into 4, போடுங்க 39 into 4, 36, 3 carry 12 15 156. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்னவோ அதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஸோ அது வந்து கமெண்ட் செஷனில் நீங்கள் போடுங்க. சரிங்களா, இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதோ கமெண்ட் செஷனில் போடுங்க. ஸோ ஒரு சம்மில் உங்களுக்கு உறுப்புகள் வந்து கொடுத்துட்டாங்க, இத்தனை உறுப்பு வரைக்கும் அந்த சீரீஸில் இருக்குது, கூட்டுத்தொடரில் இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா, அதாவது கூடுதல் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, n/2 into 2a + n-1 into d, புரியுதுங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட் சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 2.6லேயே வந்து செகண்ட் சம் வந்து இதே மாதிரி தான் இருக்குது, அதை நீங்கள் வந்து புக் ஓப்பன் பண்ணி அந்த சம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா, செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் வந்து ஃபஸ்ட் சம்மை விட கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகேங்களா. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட் சம்மில் வந்து நமக்கு உறுப்புகள், அதாவது என்னோடய வேல்யூ என்னன்னு தெரியும், ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும், டியோட வேல்யூ என்னன்னு தெரியும். அதனால் நம்ம வந்து n/2 ஃபார்முலா அப்ளை பண்ணி அந்த சம்மேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம போட்டோம். ஆனால் செகண்ட் சம்மில் பாருங்களேன், ஏவோட வேல்யூ தெரியும், ஓகேங்களா, ஏவோட வேல்யூ 6, என் டியோட வேல்யூவும் தெரியும், 6 13 - 6 7,
டியோட வேல்யூ டி டூ மைனஸ் டி ஒன் டியோட வேல்யூ தெரியும், ஆனால் என்னோட வேல்யூ தெரியுமா நமக்கு? எவ்வளோ நம்பர் ஆஃப் உறுப்பு இருக்குன்னு தெரியுமா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியுமா? உறுப்புகளின் எண்ணிக்கை நமக்கு தெரியுமான்னு நான் கேட்குறேன். இல்லை இல்லை, நமக்கு இந்த இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு உறுப்புகளின் எண்ணிக்கை என்னன்னு நமக்கு தெரியல, எவ்வளோ உறுப்பு இருக்குது அப்படின்ட்டு தெரியல. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எண்ணு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து சம்மேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எண் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன ஃபார்முலா அப்படின்னா, எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் ஒன். ஓகேங்களா, இதுபடி எல்ன்றது வந்து கடைசி உறுப்போட வேல்யூ, ஏன்றது வந்து ஃபஸ்ட் டேர்மோட வேல்யூ. ஓகேங்களா, அப்போ எல் என்னது 97 மைனஸ் ஏன்றது வந்து 6 divided by 7 plus 1. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். என்னோட வேல்யூ என்ன பாருங்கள், அப்போ 97 மைனஸ் 6 என்னது 91, 91 பை 7 ப்ளஸ் ஒன். 91 வந்து 7 எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும் பாருங்கள், 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், அப்போ 13 டைம்ஸ். அப்போ 13 ப்ளஸ் ஒன், அப்போ என்னோட வேல்யூ என்ன நமக்கு 14 அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், 14 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி என்னோட வேல்யூ நமக்கு தெரியாமல் எண்ணுக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்படி நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, எஸ்என் சம்மேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ரொம்ப சிம்பிள் இது, என் பை டூ ஏ ப்ளஸ் எல், அவ்வளோதான். N by 2 ஏ ப்ளஸ் எல். ஓகேங்களா, அதாவது நமக்கு முதல் உறுப்பும் தெரியும், கடைசி உறுப்போட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எண்ணை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா கூடுதல் இதனுடைய கூடுதல் வேல்யூ கூடுதல் என்ன அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எண் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சோம், 14 டிவைடட் பை 2 இன்டூ ஏ என்னது 6, எல் என்னது 97, அவ்வளோதாங்க. அப்போ 14 டிவைடட் பை 2 வந்து 7, ஏன்னா 97 ப்ளஸ் 6ஓட வேல்யூ என்னன்னு பாருங்கள், 97 ப்ளஸ் 6 103. ஓகேங்களா, அப்போ 7 இன்ட்டு 103 என்ன ஆன்சரோ அதுதான் இந்த சம்முடைய ஆன்சர், 7 இன்ட்டு 103. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட் சம்மில் வந்து நமக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும், டியோட வேல்யூ என்னன்னு தெரியும், என்னோட வேல்யூ என்னன்னு தெரியும், எல்லா இந்த மூணுமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக ஒரு அந்த ஃபார்முலா, அதாவது எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி, அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சம்மேஷன் ஆஃப் சீரீஸ் வந்து சம்மேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதே நமக்கு வந்து என் ஏவோட வேல்யூ மட்டும்தான் தெரியும், டியோட வேல்யூ மட்டும்தான் தெரியும், என்னோட வேல்யூ தெரியாது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன அதே மாதிரி அந்த சம்மில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேர்மோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எண்ணை கண்டுபிடிக்கணும். எண்ணை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் ஒன் ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு எண்ணை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஈஸியாக என் பை டூ ஏ ப்ளஸ் எல்லோட ஃபார்முலா மூலமாக நம்ம சம்மேஷன் ஆஃப் சீரீஸ் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு மாடல் சம் வந்து பார்த்தோம். ரெண்டு மாடல் சம்மில் வந்து உங்களுக்கு மூணு ஃபார்முலா அப்ளை பண்ணி எப்படி வந்து கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு பார்ட்லலாம் வந்து நம்ம 2.6 எக்ஸசைஸில் இருக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க சம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷோபா. நன்றி.